சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் 2465 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது இதயத்திற்கு நெருக்கமான திட்டத்தை தொடக்கி வைப்பதில் மகிழ்ச்சி கொள்வதாக கூறினார். என்னுடைய இதயத்திற்கு நெருக்கமான கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்ட தொடக்க விழாவில் கலந்து கொள்வதிலே கூடுதல் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று இந்த திட்டத்தோடு சேர்த்து 2465 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. 1802 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 39 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டிருக்கு. நம்முடைய தமிழ்நாடு அதிகப்படியான நகரமயமாக்கல் கொண்ட மாநிலம். அதனால தான் நகராட்சி நிர்வாகத்தை மட்டும் தனியாக கவனிக்க ஒரு அமைச்சர் வேணும். நீரின்றி அமையாது உலகு. இதைவிட குடிநீரோட தேவையை யாராலும் விலக்கி சொல்லிட முடியாது. அதனால தான் கடுமையான நிதி நெருக்கடி காலத்திலையும் 100 கோடி ரூபாயிலான குடிநீர் திட்டங்களை நாம் தீட்டி வழங்கி வரோம். 2006-2011 கழக ஆட்சியில் நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தேன். மீஞ்சூரில் கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய நிலையம் அமைக்க 2007 நான் தான் அழிக்கல் நாட்டினேன். அதற்கு பிறகு 2010 முத்தமிழ் நிகழ் தலைவர் கலைஞர் அவர்கள் அதை திறந்து வைத்தார்கள். இந்த நிலையத்திலிருந்து கிடைக்கிற குடிநீர் மூலம் வட சென்னையில் சுமார் 10 லட்சம் மக்கள் பயன்பெற்று வராங்க. இதை தொடர்ந்து நெம்மேலியில கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டத்துக்கு 2010 நான் தான் அடிக்கல் நாட்டினேன். இந்த நிலையத்தின் மூலமா தென் சென்னையில வசிக்கிற சுமார் 9 லட்சம் மக்கள் பயன்பெற்று வராங்க. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.